பொதுநலமேர்மை நேயர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஈஸ்பி பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, எங்கள் வீட்டில் வந்து தட்டப்பயிர் செடி வளர்ந்துருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இந்த தட்டப்பயிர் செடியை நாங்கள் வந்து பயிர் பண்ணலை. ஆக மொத்தத்தில் நாங்கள் வந்து சமைக்கிறதுக்காக யூஸ் பண்ண வேண்டிய தட்டப்பயிரை வந்து புடைக்கும் போது ஒன்று ரெண்டு சிந்தி தோட்டத்தில் விழுந்தது, அதுதான் முளைச்சிருக்கு. இப்போ பாருங்கள், ஒரு தட்டப்பயிரில் வந்துட்டு ஒரு இவ்வளோ செடி வந்து முளைக்குமா அப்படிங்கிறது வந்து ஆச்சரியமாக தான் இருக்குது. ஏன்னா அவ்வளோ தட்டப்பயிர் வந்து முளைச்சிருந்தது. நம்ம முன்னோர்களான குரங்கவர்கள் வந்து அந்த தட்டப்பயிர்கள்லாம் வந்து புடிங்கிட்டு போயிட்டாங்க. அப்போ மீதி இருக்கிற தட்டப்பயிரை தான் உங்கள்கிட்ட காமிச்சிட்ருக்கேன். இதில் வந்து பூச்சி விட்டுருக்கு பாருங்களேன். ஆனால் வந்துட்டு நீங்கள் சோம்பு செடியில் வந்துட்டு பார்க்கும்போது அந்த பூச்சி விட்டு இருக்காது. தட்டப்பயிருக்கு வேறு பயிர்னு பார்த்தீங்கன்னா காராமணி பயிர்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு சில இடத்துல வந்துட்டு காராமணி பயிர்னு சொல்லுவாங்க, ஒரு சில இடத்துல வந்து தட்டப்பயிர்னு சொல்லிட்டு இந்த செடியை வந்து சொல்லுவாங்க. இந்த செடியில் வந்துட்டு பூக்கள் வந்து ஊதா நிலத்தில் வந்து பூக்கும். நான் வந்து இது கொடி வகம் தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். எங்கள் அம்மாட்ட வந்து இது கொடியில் தான் பிழைக்குமாமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்க வந்து எங்கள் அம்மா சொன்னாங்க, இது கொடியிலையும் இருக்கும் செடி வகையாகவும் சேர்ந்தது, ரெண்டு வகையிலையும் வந்துட்டு இதை வந்து பயிர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கொடி வகைன்னா என்னென்னா, செடி வந்துட்டு கொடி விட்டுக்கிட்டே போயிட்டே இருக்கும். அந்த கொடியில் வந்துட்டு வந்து பூக்கும். இங்கே பாருங்களேன், செடி வந்துட்டு ஒரு இடத்துல இல்லாமல் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் வந்து கொடி வகைன்னு சொல்லுவாங்க. செடி வகைனா ஒரே இடத்துல வந்து மரம் மாதிரி முளைக்கும், அதுதான் வந்து செடி வகை. இது வந்து கொடி வகையை சார்ந்த தட்டப்பயிர் தான் இது. இதை வந்து பாருங்கள், காஞ்ச தட்டப்பயிர் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த தட்டப்பயிரை வந்துட்டு ஒரு தட்டப்பயிர் தான். இதை வந்து பிரித்து நான் கூட பார்த்துருப்பேன். எடுத்து காமிக்கும் போது உங்களுக்கு தெரியும் அந்த பயிரை வந்து நான் பறிச்சிருக்கு. அதை பறிச்சுட்டு உங்களுக்கு வந்து பிரித்து எண்ணி காமிக்கிறேன் உள்ளார எத்தனை தட்டப்பயிர்கள் இருக்குது அப்படின்னு. சுமார் 4000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த பயிரானது ஆப்பிரிக்காவில் வந்து பயிரிடப்பட்டதாக ஆய்வு அறிக்கைகள் கூறப்படுகிறது. இப்போது தெற்காசியா, ஆப்பிரிக்கா, அமெரிக்கா போன்ற நாடுகளில் அதிகமாக இந்த தட்டப்பயிர் வந்து பயிரிடப்படுகிறது. இந்த தட்டப்பயிர்கள் என்னென்ன சத்துக்கள் அடங்கியுள்ளன என்று பார்த்தால், கால்சியம், இரும்பு சத்து, பொட்டாசியம், துத்தநாக சத்து ஆகியவை அடங்கியுள்ளன. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நார் சத்துக்கள் அதிகமாக உள்ளது. இந்த நார் சத்து அதிகமாக உள்ள உணவுகளை நாம் எடுக்கும்போது செரிமான பிரச்சனைகள் வந்து தவிர்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் மலச்சிக்கலால் அவதிப்படுபவர்கள் இந்த காராமணி பயிரை வந்து உட்கொள்ளும் போது மலச்சிக்கல் பிரச்சனைகள் வந்து தவிர்க்க முடியும். அது மாதிரி வயிற்றுப்போக்கு உள்ளவர்களும் இந்த காராமணி பயிரை சாப்பிடும்போது அந்த பிரச்சனைகள் வந்து தவிர்க்கப்படுகிறது. இதில் உள்ள ஆன்டி ஆக்சைடுகள் உடலில் உள்ள தேவையில்லாத நச்சுப் பொருட்களை வெளியேற்றுகிறது. அது மட்டும் இல்லாமல் செல்களில் பாதிப்பு ஏற்படாமல் பாதுகாக்கிறது. புற்றுநோய் வராமல் தடுக்கிறது இந்த காராமணி பயிர்கள். அதனால் முடிந்த அளவுக்கு இதை உணவில் சேர்த்துக்கொள்வது நல்லது. தட்டப்பழி செடியில் வந்துட்டு பச்சை காய்கறியை வந்து உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருப்பேன். இந்த ப்ரௌன் காய்கறியில் தான் வந்துட்டு அறுவடைக்கு வந்து எடுப்பாங்க விவசாயிங்க. இந்த ப்ரௌன் காய்கறியில் இருக்க உள்ளே இருக்க பயிரை உடச்சா தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து தட்டப்பயிர் வந்து ரெடியாகும். இப்போ பாருங்கள், நான் உடச்சிக்கிட்டு இருக்கேன். பாருங்கள், ஒவ்வொரு பயிராக வந்து வெளியே வந்துட்டு இருக்கு. பாருங்கள், விவசாயிகள் அந்த காஞ்ச தட்டப்பயிரை வந்துட்டு கொண்டு வந்து உடச்சி அதில் இருக்க தட்டப்பயிரை வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் சேல்ஸுக்கு வந்து கொடுப்பாங்க. ஒவ்வொரு கடைக்கும் வந்து சேல்ஸ் ஆகும். அதில் வந்து தட்டப்பயிரை வச்சு தான் நம்ம சாப்பிடணும். இதை வந்து இன்னும் காயலை அப்படின்னா வெயிலில் வந்து காய வச்சு உலர வச்சு தான் நம்மள்கிட்ட வந்து கொடுப்பாங்க விவசாயிங்க. இதோட முக்கியமான பயன் வந்து சொல்ல மறந்துட்டேன். உடம்பு எடையை வந்து குறைக்கணும்னு நினைக்கிறவங்க வந்துட்டு இந்த தட்டப்பயிரை வந்து சாப்பிடும்போது அவங்களோட உடம்பு எடை வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. தூக்கமின்மை இல்லாமல் நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அவங்களுக்குலாம் வந்துட்டு இந்த தட்டப்பயிர் வந்து தூங்குறதுக்கு கொஞ்சம் ஒரு சில மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து சாப்பிட்டுட்டு தூங்க போனாங்கன்னா அவங்க வந்து நல்லா தூங்கலாம்னு சொல்லிட்டு கூறப்படுது. இந்த தட்டப்பயிரோட பயன்களை இதுவும் ஒன்று கூறப்படுது. தட்டப்பயிரில் வந்துட்டு கால்சியம், மெக்னீஷியம், மேங்கனீசியம் ஆகிய சத்துக்கள் இருப்பதனால எலும்புகளுக்கு வந்து ரொம்ப நல்லது. இப்போ எலும்பு குறைவு, எலும்பு தேய்மானம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்களுக்குலாம் வந்துட்டு இந்த வந்து சாப்பிடும்போது அவங்களோட எலும்புகள் வந்து வலுப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. ரத்த சோகை இருக்குன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் வந்துட்டு இதை வந்து கொடுக்கும்போது அவங்களோட ஹீமோக்ளோபின் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இப்போ பாருங்கள், ஒரு தட்டப்பயிரில் வந்துட்டு கிட்டத்தட்ட 10-13 தட்டப்பயிரை வந்து எடுத்திருக்கோம். நாம் பயிர் பண்ணது ஒரு பயிரோ ரெண்டு பயிரோ வந்து தவறி விழுந்தது தான், அது முளைச்சது தான் இருந்துட்டு இப்போ வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு சில பயிரில் வந்துட்டு குரங்கு வந்து எடுத்துகிட்டு போனதுனால உங்களுக்கு வந்து காட்ட முடியல. அது செடியோட காய்கள்லாம் வந்துட்டு காட்ட முடியல. இப்போ பாருங்கள், உங்களுக்கு தெரியுது. இதுதான் வந்துட்டு தட்டப்பயிர்களோட பயன்கள். ஃபஸ்ட் டைம் வந்துட்டு நீங்கள் தட்டப்பயிர் செடியை பார்க்குறதா இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் தட்டப்பயிர் செடிகளோட பயன்களை வந்து நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் பொதுநலம் விரும்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ESP மற்றும் பொதுநலம் விரும்பி டீம். நன்றி, வணக்கம்.